ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நம்ம போனோம் சுசுமே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா அனிமே ரிவ்யூலாம் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நருத்தோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிப்ரெஸ்ட் இடியட் டு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். நான் ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன், கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு நல்ல ரீசனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அனிமே கண்டென்ட்டும் வரும். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் இறங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இதுக்கப்புறம் இறங்கி செய்கிறேன் ஜிஆர் ஸ்டுடியோஸு. ஸோ என் கூட இல்லைங்க, அதை சொல்லுவேன். சுசுமே ரிவ்யூவில் வந்து நான் நேற்று பிச்சைக்காரன் டூ ட்ரெய்லர் போட்டப்ப, ட்ரெய்லர் ரியாக்ஷன் போட்டப்ப ஐ வாஸ் லைக் சொன்னேன் அந்த வீடியோவில். உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் வச்சு சுசுமே ரிவ்யூ மட்டும் மறந்துடாமல் போட்டிருக்கேன். ஸோ ஓகே பரவாயில்ல, இதுக்கும் சப்போர்ட் இருக்க லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பாக அதை போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சுசுமே எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றது வந்து இட் வாஸ் ரியலி கிரேட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் 4DX-ல பார்த்தேன். ஸோ அதனால் இட் வாஸ் ரியலி ரியலி கிரேட். ஸோ உண்மையிலே அது வந்து நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்து தான் எப்படின்னு தெரியல, பட் 4DX-ல பார்த்தது அந்த காற்று அந்த தண்ணி இட் வாஸ் டூ குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஸ் அ மூவி ஆல்சோ, ஆஸ் அ மூவி அது வந்து ஒரு 4DX எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆஸ் அ மூவி ஆல்சோ இட்ஸ் அ வெரி யூனிக் ஸ்டோரி அண்ட் வித் யூனிக் கேரக்டர்ஸ் வித் அ யூனிக் ஸ்டோரி அண்ட் ரியலி பியூட்டிஃபுல் படம் அழகான ஒரு படம் அதான் சொல்லுவேன் நான். டைரக்டர் வந்து ரிட்டன் டைரக்ட் பை மகோதோ ஷிங்கை, அவர் தான் வந்து டைரக்டர். ஸோ செம்மையாக எழுதியிருக்காரு, பயங்கரமாக எழுதியிருக்காரு. கேரக்டர் டிசைன்லாம் வேறு லெவல், சத்தியமாக சொல்லுவேன். அது வந்து என்ன கதைனா இட்ஸ் அபவுட் சேவிங் த வேர்ல்டு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு பூனை கூட ஒரு சேரு கூட போய் உலகத்தை காப்பாத்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அது வந்து யார் அந்த சேர், யார் அந்த பூனை, இதெல்லாம் வந்து ஒன்று தெரியும் போது கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க பங்கமாக, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ரிவ்யூவில் இந்த படத்தை ட்ரெய்லரும் போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அனிமே பார்க்கணும்னு கண்டிப்பாக தெரியும், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் போய் சேரணுக்காக நான் சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த படம் இவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்த்துருவோம். நானே பார்க்கல, ட்ரெய்லர்லாம் பார்க்கல, டேரெக்டாக போய் படத்தை தான் பார்த்தேன். ஸோ வாங்க பார்த்தோம். 3, 2, 1, go. திஸ் மியூசிக் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இம்பாக்ட் எப்படின்னு. கிமி, கொனாதரி நீ தோபிடாவா நாய், அந்த கதவு தாங்க கதையே. その心の消えた寂しい場所に後ろ戸は開くんだ。後ろ戸からはスズメ。わざわいが出てくる。キュートそのがスズメ。お前は邪魔。なんだこれは。嘘でしょ。ユニークなコンセプト。あんなにチャラマるんだ。ベアレベル。についてこられても困るんだよ。これだ、様子見がわかってるね。椅子じゃん。猫を探して九州から、今からたくさん人が死ぬ。ノータさん待って、死んだ。スズメさん、君が鍵をかけろ。頼む、俺にはもうできないんだ。ソータはしくじったんだな。あなたは怖くはないのか。ソータさんのいない世界が私は怖いです。Song. 忘れられるわけない。絶対に助けに行く。あいつは自分の扱いが雑なんだよ。あんたはなんか大事なことをしてるような気がする。お返し申す。お返しします。行ってらっしゃい。行ってらっしゃい。行ってらっしゃい。行ってらっしゃい。行ってきます。はあ。はあ。அந்த டைலாக் வச்சு அந்த தியேட்டர் முடிச்சதும் செம்ம மியூசிக் தாங்க, மியூசிக் செத்துருவீங்க சீரியஸாங்க, வேற லெவலில் இருக்கும் மியூசிக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு கொடுக்கும், மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டரில் இன்னும் ஓடுது, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. வேற லெவல் சீரியஸாக பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டூ அந்த பூனைக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க, டைஜின்னு ஒரு பூனை இருக்கும், அந்த பூனைக்கு வாய்ஸ் கொடுத்தோம் வேற லெவல். அந்த சுசுமேன்னு அந்த பூனை சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பார்த்துச்சு, செம்ம க்யூட்டாக சொன்னிச்சு அந்த பூனை, வேற லெவலில் சொன்னிச்சு. அண்ட் அது வந்து ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி இருந்தாலுமே இட்ஸ் கதை அபவுட் சேவிங் த வேர்ல்டு. ஸோ அந்த ரோட் ட்ரிப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பார்ப்பாங்க, இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மூவி.
செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து பார்க்கும், அந்த பொண்ணு இவளை ஹெல்ப் பண்ணும், சம்மந்தமே இல்லாமல். ஸோ அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த அந்த பாண்டிங், அந்த ஒரு அந்த வித அந்த அதை அதை வந்து அவன் ஹேண்டில் பண்ண விதம் அந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஒரு இது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஹோப், ஃபெய்த்து, லவ், இதை வச்சு தான் பாதி அனிமே இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக கன்வே பண்ணிட்டு போயிடுறாங்க, வேற லெவலில் கன்வே பண்ணிட்டு போயிடுறாங்க. லைக் உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு படம், நல்ல படம், நல்ல ஒரு ஃபீல் குட் படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் சென்னையில் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. நான் நேற்று செக் பண்ணேன், தேர்ஸ்டே வரையும் சில ஷோ ஹவுஸ்ஃபுல்லே இருக்குது. ஸோ சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணுங்கள். வர்த்து, செம வர்த்து, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன், சில ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ஆக்ஷன்னா சண்டைலாம் கிடையாது, பட் ஆக்ஷன்னா நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ரியலி கிரேட், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் 4DX பார்த்தப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. மியூசிக், அதில் ஒரு பாட்டு இருக்குது, சுசுமேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதோட டைட்டில் சாங்கு செம்மங்க, வேறு லெவல், பயங்கரமாக இருந்துச்சு. அதோட அந்த அந்த பாட்டில் இருக்கிற ஃபீல் குட்னஸ் வந்து வேறு லெவல், அமேசிங். சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஃபிலோசஃபி ஃபார் ஃபைட்டிங் ஃபார் லவ், அப்புறம் கோயிங் டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ஃபார் லவ் அப்படின்றதெல்லாம், பீஸ், ஹோப்பு, அந்த ஃபைனல் இதெல்லாம் வரும்போது ரியலி அந்த ஹோப் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துச்சு. அந்த படம் பயங்கரமாக கொடுத்துச்சு. அண்ட் அந்த சூசுமேக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க, வாய்ஸ் கொடுத்தவங்களும் நானகோஹாரா, அப்புறம் சோதாக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களாகட்டும், ஹோக்குத்தோ மச்சுமுரா, அவங்களாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. நான் ஜாப்பனீஸ் தான் பார்த்தேன் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. ஸோ இட் வாஸ் ரியலி பியூர் ஒரிஜினல், வேறு லெவலில் இருந்துச்சு. எமோஷன்ஸ் எப்படி தான் அனிமேல அவ்வளோ எமோஷன்ஸ் எடுத்து புரியிறானுங்கன்னு தெரியல, பட் செம்மையாக பண்ணிடுறானுங்க. படமாக இருந்தாலும் சரி, அனிமே சீரீஸாக இருந்தாலும் சரி, சூப்பராக பண்ணிடுறானுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது, மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அனிமேல வராதீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, நான் சொல்லாமே போய் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும், நல்ல நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் யூடியூப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.